ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்தாஸ் கிச்சன். மித்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இந்த 200 கிராம் உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக நம்ம வறுத்து அரைக்கலாம். இது இந்த அரிசியை நான் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒன்றா ஊற வச்சு கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா அரிசி வந்து நல்லா காய்ச்சலாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து இது கூட சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 200 கிராம் உளுத்தம் பருப்பை இதில் வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து ஆற வச்சு மிஷினில் அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சமாக இருந்தால் நம்ம வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது 1 கிலோன்றதுனால கடையில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம மிஷினில் அரைக்கிறதுக்கு மிஷினில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கேழ்வரகோ கோதுமையோ அரைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம என்ன ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துன்னு போயிட்டு முதல்ல அதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் முறுக்கு மாவு வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா கலர் ஆகிடும். இப்போ மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை நான் வந்து சலிச்சியும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து இப்போ செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்றத. இந்த கப்பில் இது 200 கிராம் அளவு நான் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஓமத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எள்ளோ சீரகமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனை. ஓமம் வந்து ஜீரண சக்தி கொடுக்கும், அதனால தான் நான் ஓமம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வெண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, எண்ணெயை காஞ்சின்னு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் அந்த எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், அந்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெயே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். தீபாவளியெலாம் நெருங்கிடுச்சு, இப்போது நமக்கு கிட்ட வந்துடுச்சு. இப்போ வெய்ய காலம், வெயிலும் நல்லா காயுது. இந்த மாதிரி டைமில் நம்ம முறுக்கு மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா தீபாவளி டைம் கிட்டத்தில் மழையும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு இது ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. அதனால் வெயில் இருக்கும்போதே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா தீபாவளி அப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு மாவு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் முறுக்கு மாவு. இப்போ இதை நம்ம எப்படி பிழியறதுன்றத பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சில் தான் பிழிய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இதில் தான் பிழிய போகிறேன். இதுலேயும் உள்ளேயும் எண்ணெய் தடவி இப்படி தடவிக்கணும். இப்போ இந்த மாதிரி மாவை எடுத்து இந்த மாதிரி அச்சில் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் நம்ம இப்படி பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சதை ஒவ்வொன்றா எண்ணெயில், எண்ணெய் சூடாகிடுச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய ஒரே டைமில் போட்டுறாதீங்க, ஒரு 2-3 அப்படி போடுங்க. எண்ணெய் நிறைய ஊற்றுனா நிறைய போடலாம். எண்ணெய் கம்மியாக இருக்கிறப்போ ஒரு 3 அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே கிளறக்கூடாது, கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் மேலே வரும், அந்த டைமில் நம்ம திருப்பி விடலாம். அவ்வளோதாங்க, இந்த எண்ணெய் சலசலப்பு அடைஞ்சிடுச்சு. நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.